சுதந்திர சிந்தனை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்ப்பதை நினைத்து நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிறைவான ஒரு நாள் என்று சொல்லலாம், அல்லது நிறைவு பெறாத நாள் என்றும் சொல்லலாம். 10 நிமிடங்களில் அல்லது 5 நிமிடங்களில் ஒரு படைப்பை அறிமுகம்தான் செய்ய முடியுமே தவிர அதை பற்றிய விமர்சனங்களை அல்லது குறைந்தபட்ச வாசிப்பு அனுபவத்தை கூட முழுமையாக வைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனாலும் இந்த முயற்சி மிகப்பெரிய ஒரு முயற்சி. அதனால் என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து சுதந்திர சிந்தனை தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இப்பொழுது வாசிக்கிறார்களா? இலக்கியம் வாசிக்கப்படுகிறதா? வாசித்தால்தான் பேச முடியும். அப்போ இலக்கியம் வாசித்த பிறகு பேசப்படுகிறதா, அதை விவாதிக்கிறார்களா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுகின்றன. என்னை கேட்டால் வாசிக்கிறார்கள், வாசிப்பு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மாவட்டந்தோறும் புத்தக விற்பனை அமோகமாக நடக்கிறது, கண்காட்சிகள் நடக்கின்றன. மிக குறிப்பாக தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கின்ற அந்த இலக்கிய விழாக்கள், அதிலே கூட அண்மையிலே நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் பேசுகிற போது ஒரு கோரிக்கையை நான் வைத்தேன். வைகை இலக்கிய திருவிழா, தாமிரபரணி பொருணை இலக்கிய திருவிழா இப்படியெல்லாம் இருக்கிறது, ஆனால் பாலாறு இலக்கிய திருவிழா என்று இல்லை. எங்களுடைய பகுதியில் பாலாறு ஊடறுத்து போகிறது. எனவே பாலாறை மையப்படுத்தி ஒரு இலக்கிய திருவிழாவை வைக்க வேண்டும் என்று கூட நான் கேட்டுக்கொண்டேன். இப்படி வாசிக்கப்படுகிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன வாசிக்கப்படுகிறது, எப்படி வாசிக்கப்படுகிறது, யார் வாசிக்கிறார்கள், என்ன பேசப்படுகிறது, எப்படி பேசப்படுகிறது, யார் பேசுகிறார்கள் என்பதெல்லாம் உண்மையிலேயே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய, விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கேள்விகள் என்று நான் கருதுகிறேன். நான் வரக்கூடிய தொண்டை மண்டலத்திலே, வேலூர் மாவட்டத்திலே, எங்களுடைய தலைநகரமான வேலூரிலே பல்வேறு இலக்கிய அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் மிக வெளிப்படையாக அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதிக்கொரு இலக்கிய அமைப்புகளை எங்கே வைத்திருக்கிறார்கள்? தமிழ் வளர்க்கிறேன் என்கின்ற பெயரில் அங்கே சாதியை வளர்க்கின்ற ஒரு போக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு உறுப்பினராக இருப்பவர் அந்த சாதியைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும், அங்கு பேசுகிறவர் அந்த சாதியைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும், பேசப்படுகிற நூல் அந்த சாதியை சேர்ந்தவரால் எழுதப்பட்ட நூலாக இருக்க வேண்டும், விருது வழங்குவது, மேடை ஏற்றுவது, மாலை மாற்றிக்கொள்வது எல்லாமே ஒரே சாதியிலேயே நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் வெளியிலே எம்மாதிரியான பார்வை அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இலக்கியம் வளர்க்கிறார்கள் என்கின்ற ஒன்று. அதையெல்லாம் மீறி உண்மையிலேயே நவீன இலக்கியம் சார்ந்த ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே இன்றைக்கு அமைப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான ஒரு அமைப்பாக நான் சுதந்திர சிந்தனையை நான் கருதுகிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, எவ்வளோ நேரம் எனக்கு நான் வந்தவுடனே என்னிடம் வைத்த முதல் கேள்வி, உங்கள் பேர், சொந்த பேர் என்ன, அழகிய பெரியவன் தானா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய சொந்த பெயர் அரவிந்தன். என்னுடைய தாய் மாமா எனக்கு ஒரு கிறித்துவ பின்னணி, கிட்டத்தட்ட பூமணியினுடைய ஒரு பின்னணியைப் போலத்தான். அஞ்ஞை நீ ஏங்கி அழல் என்ற அண்மையிலே பூமணி ஒரு அற்புதமான ஒரு நூல், அதை அவசியம் இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் வாசிக்க வேண்டும். அதிலே அவர் மிக வெளிப்படையாக சொல்லுவார். நான் அந்த நூலை பற்றி மணல் வீடு விழாவில் பேசுகிற போது நான் சொன்னேன், இது என்னுடைய வாழ்க்கையையுமே இது பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்படி ஒரு கிறித்துவ சார்பு கொண்ட என்னுடைய தாய் மாமாக்கள். ஆனால் இங்கே தான் முரண் என்னவென்றால், அவர்கள் தீவிரமான பெரியாரிஸ்டுகள். என்னுடைய பாட்டி வீட்டிற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார். என்னுடைய பாட்டி களி கிளறி கீரை குழம்போடு அவருக்கு பரிமாறி இருக்கிறார். அதை சாப்பிட்டு விட்டு பாலாற்றங்கரையிலே அவர் பேசிவிட்டு போயிருக்கிறார் என்று என்னிடம் சொல்வார்கள் என்னுடைய பாட்டி, நான் சின்னவனாக இருந்தபோது.
என்னுடைய மாமாவும் அப்படித்தான். அவர் மூத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினருக்கான பொற்கிழியை கலைஞர் அவர்களுடைய கைகளால் வாங்கினார். அந்த மாதிரியான ஒரு சூழல். ஆனால் தீவிரமாக அவர்கள் வாசிக்கக்கூடியவர்கள். அதிலே ஒருவர் கங்கை இயேசுபாதம் என்று என்னுடைய தாய் மாமா. அவர் எழுதக்கூடியவர், நாடகம் நடிக்கக்கூடியவர். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, 60களிலே பரபாஸ் வேடம் ஏற்று அவர் நாடகத்திலே நடித்திருக்கிறார். மிக பிற்காலத்தில் தான் நான் போர்லாகர் குவிஸ்ட் அவர்கள் எழுதிய பரபாஸ் நாவலை நான் படித்தேன், கானாசு அவர்கள் மொழிபெயர்ப்பிலே அந்த நாவல். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அந்த அளவிற்கு அவர் தத்துவவியலை படித்தவர். அப்போ அவருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பிலே எனக்கு அரவிந்தன் என்ற இந்த பெயரை வைத்திருக்கிறார். குறிஞ்சிமலர் எழுதிய நா பார்த்தசாரதி அந்த நாவல், அந்த நாவலினுடைய கதாநாயகன் அரவிந்தன், கதாநாயகி பூரணி. இன்னொரு மாமாவனுடைய மகளுக்கு பூரணி என்று பெயர் வைத்துவிட்டு எனக்கு அரவிந்தன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எனக்கு இப்பொழுது நான் பிற்காலத்தில் யோசித்து பார்த்து கொண்டேன், கணையாழி பேட்டியில் கூட நான் அதை சொல்லியிருந்தேன். ஒரு நாவலினுடைய கதாநாயகன் பெயரை கொண்ட ஒருவனே பிற்காலத்தில் எழுத வருவது என்பது, ஒரு நாவலை எழுதுவது என்பது ஆச்சரியமான ஒன்றுதான் என்று நான் சொன்னேன். அப்படி ஒரு பின்னணி எனக்கு. பிறகு நான் வேறொரு பெயரிலே ஒளிந்து கொள்ளலாம் அல்லது மறைத்து கொள்ளலாம் என்ற ஒரு காரணம், அல்லது இன்னும் ஒரு அழகியல் பூர்வமான ஒரு பெயரை வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு காரணம், இந்த இரண்டுமாக யோசித்து கொண்டு தேடிக்கொண்டிருந்த போதுதான் எனக்கு அழகிய பெரியவன் என்கின்ற அந்த பெயர் ஒரு கல்வெட்டு செய்தியிலே எனக்கு கிடைத்தது. அதிலே நான் வைத்து கொண்டேன். நண்பர்களே, நான் எழுத வந்தது என்று சொன்னால் எழுத்தின் மீது எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. சிறுவயதிலேயே மிக தீவிரமாக நூல்களை படிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு சிறுவனாக நான் இருந்தேன். அந்த அடிப்படையிலே ஓவியங்களை வரைவது, கதை கேட்பது. என்னுடைய பாட்டி என்னுடைய கதை களஞ்சியமாக விளங்கினார். அவர் நிறைய கதைகளை என்னிடம் சொல்வார். இப்படி அவருக்கு நான் பதிலுக்கு கைமாறாக பைபிளை படித்து சொல்வேன். அவருக்கு இரவு நேரத்திலே அந்த மண்ணெண்ணெய் விளக்கை கொளுத்தி வைத்துவிட்டு அதிலே நான் படித்து சொல்வது வழக்கம். இப்போ அவர் ராமாயணம் மகாபாரத கதைகளெல்லாம் என்னிடம் சொல்வார். அது மட்டுமின்றி நிறைய அவர் கேட்ட கதைகளையெல்லாம் சொல்வார். இப்படி நிறைய கதைகளோடு நான் வந்து வளர்ந்தேன். பிறகு மெல்ல மெல்ல நான் ஒரு 8வகுப்பு 7வகுப்பு படிக்கிற போதே சரளமாக படிக்க தொடங்கிய அந்த காரணத்தினால் நிறைய நூல்களை படிக்க தொடங்கினேன். அன்றைக்கு இருந்த தமிழாசிரியர்கள் வேறு மாதிரியாக இருந்தார்கள். இன்றைக்கு சில பேர் தான் அப்படி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அன்றைக்கு இருந்த தமிழாசிரியர்கள் விடுமுறை நாட்களில் நான் காலத்தை வீணாக கழிக்கக்கூடாது, நீங்கள் போய் நூலகங்களில் ஏதாவது நூல்களை எடுத்து படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். குறிப்பாக என்னிடம் ஒரு தமிழாசிரியர், நீ படித்துவிட்டு வந்து என்ன நூலை படித்தா என்று சொல், அதான் உங்கள் மாமா வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது என்று அவர் சொல்வார். அப்போ எனக்கு புரியாத ஒரு அந்த சொற்களை, அந்த கவிதையை என்ன சொல்கிறார் என்று புரியாத அந்த காலத்திலேயே கண்ணதாசனை நான் படித்தேன், அந்த காலத்திலேயே பாரதிதாசனை நான் படித்தேன், சுரதாவை நான் படித்தேன். இப்படி படிப்பதனால் எனக்கு ஒரு ஈர்ப்பு படிப்பின் மீது வந்தது, உருவானது. அப்போ இந்த வாசிப்பு என்பது மெல்ல 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 என்னை கதைகளின் பக்கமாக திருப்பியது. நண்பர்களே, ஒரு 10வகுப்பு படிக்கிற போது என்னை நிறுத்தி உனக்கு பிடித்தவர்கள் யார், ரஜினிகாந்தா அல்லது கமல்ஹாசனா அல்லது எம்ஜிஆரா சிவாஜியா என்று என்னை கேட்டிருந்தால், நான் அன்றைக்கு எனக்கு பிடித்த ஒரே நபர் ராஜேஷ்குமார் தால் என்று நான் சொல்லியிருப்பேன். அதற்கு பிறகு யார் என்றால் சுஜாதா என்று சொல்லியிருப்பேன், அப்புறம் பாலகுமாரன் என்று சொல்லியிருப்பேன். அப்படி எழுத்தாளர்கள் ஒரு ஆகர்ஷித்த, பிடித்து கொண்ட ஒரு காலமாக என்னுடைய இளமை காலம் இருந்தது. அப்படித்தான் நான் படிக்க தொடங்கினேன். அப்படி படிக்கிற அந்த காலகட்டத்திலேயே நான் கல்லூரிக்கு வந்த பிறகு இலக்கியம், தீவிரமான இலக்கியம் நோக்கி நான் நகரத் தொடங்கினேன். அது மட்டுமின்றி ஒரு பேரலலாக இணை வாசிப்பு என்று சொன்னால் அரசியல் சார்ந்த வாசிப்பையும் நான் வாசிக்க தொடங்கினேன். மிக குறிப்பாக தந்தை பெரியார் அவர்களுடைய நூல்கள், அதற்கு பிறகு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய நூல்கள்,
மிக பிறகுதான் நான் மார்க்சினுடைய நூல்களை நான் படிக்கிறேன். அதற்கு முன்பாக பிறகு ஒரு கல்லூரி கட்டத்திலேயே எனக்கு அறிமுகமான கவிஞர்கள் எழுத்தாளர்கள் மிக மிக முக்கியமானவர்களாக இருந்தார். கீராவை நான் அந்த காலகட்டத்திலே நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது நான் படிக்கிறேன். அவர் ஜூனியர் விகடன் இதழிலே செவக்காட்டு சித்திரங்கள் என்று சொல்லி மன்னிக்க வேண்டும் கரிசல் காட்டு கடுதாசி அதை எழுதுகிறார். அதை வந்து பைண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த புத்தகம் இப்போ என்னுடைய வீட்டில் இருக்குது. அப்போ அதில் அவர் தன்னுடைய சொந்த அனுபவங்களை மிக எளிமையாக சுவாரஸ்யமாக சொல்லி செல்கிறார். எனக்கு அதை படிக்கிற போது அப்படி விரும்பி நான் வந்து படித்தேன் அதை. அப்போ ஒரு கதை என்பது ஏதோ அந்தரத்திலிருந்து குதித்து விடுகின்ற ஒன்று அல்ல, அல்லது ஒரு விசேஷமான வஸ்துவும் அது அல்ல. அது உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அப்பா அம்மாவினுடைய வாழ்க்கை, தாத்தா பாட்டியினுடைய வாழ்க்கை, உங்கள் தாத்தா பாட்டிகளுடைய வாழ்க்கை, நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை, இதுதான் கதை என்று எனக்கு கற்பித்தது முதல் ஆசான் யார் என்றால் கீராவைத்தான் நான் உறுதியாக சொல்ல முடியும். இன்னொன்று, கீரா பயன்படுத்திய சொற்கள் இருக்கின்றனவே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் மிக எளிமையாக மக்களிடம் புழங்கக்கூடிய அந்த சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு அந்த காலகட்டத்திலே நான் வாசித்த முதல் ஒரு நவீன தொகுப்பு என்று சொன்னால் பிரபஞ்சனுடைய ஒரு ஊரில் இரண்டு மனிதர்கள், அதிலே இருந்த அந்த பிரம்மம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சிறுகதை, ஒன்றுமே இல்லை அந்த கதையில். ஒரு வீடு மாறி வீடு மாறி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒவ்வொரு வீடு மாறுகிற போதும் பெட்டி படுக்கைகளை தூக்கி கொண்டு போகிற அதே சமயத்தில் அந்த வீட்டில் என்ன மாதிரியான செடிகளை வைக்கலாம், அங்கே புழங்குவதற்கு இடம் இருக்குமா, காற்று வருமா, வெளிச்சம் வருமா என்றெல்லாமும் அவர்களுக்குள்ளே விவாதங்கள் இருக்கும். அப்படி போகின்ற ஒரு வீட்டிலே கொஞ்சம் இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே அவர்கள் ஒரு முருங்கை மரத்தை நடுவது என்று தீர்மானிக்கிறார்கள். பக்கத்து வீட்டிலே இருந்து வாங்கி வந்த ஒரு முருங்கை தண்டை வைக்கிறார்கள், அது துளிர்க்கிறது. இதுதான் அந்த கதை. ஆனால் இதை பிரபஞ்சன் அவ்வளவு சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார். அப்பா அதை எப்படி நட்டார், அப்பா வந்து குளித்து விட்டு வருகிற போது அவர் மீது வரக்கூடிய வாசம், ஒரு வேட்டியை எடுத்து அவர் ட்ரங்க் பெட்டியிலிருந்து எடுத்து கட்டி கொள்ளுகிறார். அதில் அந்த காலத்தில் இப்போ வந்து இந்த அந்துருண்டையெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஆனால் எனக்கும் நன்றாக நினைவிருக்கிறது, என்னுடைய அப்பா வேட்டியை மடித்து வைக்கிற போது தாழம்பூக்களை போட்டு வைப்பார். அந்த தாழம்பூக்கள் அந்த அது ஒரு வகையான வாசத்தை கொடுக்கும். அதே போல் சந்தனம், எங்கள் ஊரில் நிறைய சந்தனம் கிடைக்கும். அப்போ அந்த சந்தனத்தை சீவி அதை வைக்கிறது. அது என்னென்ன சுவாரஸ்யமானது, எங்கள் ஊர் வந்து காட்டு பகுதி, ஒரு மலை ஓரத்தில் விறகு வெட்ட போயிட்டு விறகு கட்டைகள் எடுத்துகிட்டு இருக்கிற போது சந்தனக்கட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு அது சந்தனம் தான் தெரியாது. அப்போ மரத்திலிருந்து உடஞ்சி அது விழுந்திருக்கும் தானாகவே. எரிச்சிட்டு இருக்கிற போது ஒரு கஞ்சியோ அல்லது வந்து கேழ்வரகு களியோ அல்லது கூழோ ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கிற போது சந்தனம் வாட வரும். ஒரு சமையலெல்லாம் சந்தனம் வாடலாம். பிறகு அது அப்போ தான் தெரியும் நமக்கு இது சந்தனம் என்று சொல்லி. பிறகு அதை எடுத்து சீவி வைத்து கொள்வது. இப்படி வைத்து கொள்ளக்கூடிய அந்த தூளையும் அந்த பெட்டியில் வந்து போட்டு வச்சுருப்பேன். அப்போ இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது அந்த கதையை படிக்கிற போது. அப்போ இந்த மாதிரியான கதைகளை எழுதுவது என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உருவானது. இன்னொரு ஒரு கவிஞரை நான் மிக மிக முக்கியமாக நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும் நண்பர்களே. அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நான் கீரா அவர்களை வாசித்த அதே காலகட்டத்திலேயே, பிரபஞ்சன் அவர்களை வாசித்த அதே காலகட்டத்திலேயே அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகளையும் நான் வந்து வாசிக்கிறேன். அவர் 100 வாரங்கள் ஒரு தொடரை அதே ஜூனியர் விகடனில் எழுதுகிறார். அதில் உலகத்தின் மிக மிக முக்கியமான கவிஞர்கள் எல்லோரையுமே தமிழுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு கவிஞராக கவிக்கோ அவர்கள் விளங்கினார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, இயேசுவை சிலுவையில் அறைந்து விடுகிறார்கள். அதை பற்றி ஒரு மெட்டாஃபிசிக்கல் கவிஞர் அவர் எழுதுகிறார் என்று இவர் மொழிபெயர்க்கிறார். அந்த கவிதை இன்னும் கூட மனசை விட்டு அகலலை. அவருக்கு முள்முடையை அடிக்கிறாங்க. அடித்து அதை வந்து நல்லா அழுத்துக்கிற போது
அவருடைய அந்த நெற்றியிலிருந்து தலையிலிருந்து இரத்த துளிகள் சிந்துகின்றன. அதை அந்த கவிஞன் எழுதுகிறான், இவ்வளவு இரக்கம் கொண்ட நிலத்தை யாராவது கண்டதுண்டா, இங்கே முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது. இன்னொன்று, நீங்கள் இயேசுவினுடைய கதைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மக்தலேனா மரியாள் அவங்க வந்து ஒரு, அதாவது இயேசுவினுடைய தாய் மரியாள் வேற, இந்த மரியாள் வேற, இவங்க ஒரு பரத்தையாக இருந்தவர்கள். ஒரு நாள் இயேசு ஒரு ஊருக்கு வருகிறார் என்று தெரிந்து போய் இயேசுவினுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அழுகிறார்கள். அப்போ மக்தலேனா அழுகிற போது அவளுடைய கண்ணீர் அதிகமாக சொரிகிறது. அதனாலேயே இயேசுவினுடைய கால்களை கழுவி நீளமான தன்னுடைய கூந்தலினால் அந்த கால்களை அவள் துடைத்தாள் என்று விவிலியத்திலேயே குறிப்பு வருகிறது. அப்போ அதை பற்றி அந்த கவிஞன் எழுதுகிற போது, இந்த கண்ணீர் தனக்காகவே அழுது கொண்டது, அழகான ஒரு இடத்தை விட்டு வந்து விட்டோமே என்று மக்தலேனா அவ்வளோ பேர் அழகி. அப்போ அவள் அழறா, அந்த கண்ணீரை பற்றி அந்த கவிஞன் எழுதுகிறா, எவ்வளோ அழகான கண், அது எவ்வளோ அழகான முகம் கண்ணம், அங்கிருந்து இந்த கண்ணீர் வந்துருச்சின்னு சொல்லி இந்த கண்ணீர் தனக்காகவே அழுது கொள்கிறது, அழகான ஒரு இடத்தை விட்டு வந்து விட்டோமே என்று அவன் எழுதுவதாக எழுதுவார். இப்படி உலகின் பல முக்கியமான குந்தர் கிராஸினுடைய கவிதைகள் அல்லது அன்றைக்கு எழுதி கொண்டிருந்த நெருதாவினுடைய கவிதைகள், இப்படி பல கவிஞர்களுடைய கவிதைகளை எல்லாம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த தொடரிலே அறிமுகம் செய்தார். இப்படி தீவிரமான ஒரு இலக்கிய வாசிப்பை நோக்கி நான் நகரத் தொடங்கினேன். நண்பர்களே, என்னுடைய வாசிப்பு பழக்கம் என்பது ஒரு கலவையானது. எனக்கு உண்மையிலேயே கல்லூரியிலே நான் நவீன புனைகதைகளை நான் படிக்க தொடங்கிய போது நான் மிகவும் வியந்த ஒரு எழுத்தாளர் என்று கேட்டால் லாசா ராமாமிர்தம். அவருடைய பச்சை கனவு என்று ஒரு சிறுகதை இருக்கிறது, வெயிலை அவர் எழுதியிருப்பார். அந்த கதாநாயகனுக்கு, அந்த நாயகனுக்கு, அந்த சிறுகதையில் இருக்கக்கூடியவனுக்கு கண் தெரியாது. அந்த பார்வையற்றவன் இந்த உலகை எப்படி பார்க்கிறான் என்பதை பற்றி அவர் அந்த கதையிலே விவரித்திருப்பார். அவ்வளவு ஒரு நுட்பமான, அவ்வளவு ஒரு வசீகரமான ஒரு நடை. இப்படி ஒரு கலவையான வாசிப்பு என்னை தொடர்ந்தது. அதை ஒட்டிதான் மிக நான் விரிவாக படிக்க தொடங்கினேன். கல்லூரி முடித்த பிறகு தமிழ் தமிழர் இயக்கத்திலே நான் சேர்ந்தேன். பிறகு போலீஸினுடைய தேடுதல், அவர்களுடைய சிக்கல்கள், அதிலே இருந்து நான் முற்றிலுமாக வேறொரு இடத்திற்கு போனேன். அந்த இடம்தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். நான் தாமுஎக்காசாவிலே உறுப்பினராக சேர்ந்து அதற்கு பிறகு மாவட்ட துணைத் தலைவராக அந்த அளவிற்கு நான் போய் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆக என்னை தேர்ந்தெடுக்கிறதற்கு கூட முடிவு செய்தார்கள். அந்த நேரத்தில் தான் 90களுடைய காலகட்டம். நண்பர்களே, அப்பொழுது ஒரு கொந்தளிப்பான காலகட்டமாக இருக்கிறது. தலித் இலக்கியம் என்கின்ற ஒரு வகமை சார்ந்த ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலே சொல்லப்போனால் தலித் அனுபவத்தை தலித்துகளே எழுத வேண்டும் என்கின்ற குரல் அன்றைக்கு ஓங்கி ஒலித்தது. ஒரு குஜராத்திய பழமொழியை முன்வைத்து சொல்வதென்று சொன்னால், செருப்பு கடித்தவனுக்குத்தான் எங்கே வலிக்கிறது என்பது தெரியும் என்று அந்த பழமொழியிலே சொல்வார்கள். இந்த சூழலை ட்ரிகர் பண்ணுற மாதிரியாக நிறைய நூல்கள் அன்றைக்கு வந்தன. மிக முக்கியமாக பாமாவனுடைய கருக்கு, அதற்கு முன்பாக கலங்கள் என்று சொல்லி ஒரு கன்னியாஸ்திரி அவர்களுடைய ஒரு சுயசரிதை வந்தது. அதற்கு பிறகு பிணத்தை எரித்தே வெளிச்சம் என்று இந்திரன் அவர்கள் கொண்டு வந்த ஒரு நூல். அந்த இந்த நூல்களையெல்லாம் படிக்க தொடங்கிய பிறகு, தீவிரமாக நான் அப்பொழுதே வாசிக்க தொடங்கி இருக்கிறேன். நிறைய நேரங்களை நான் வாசிப்புக்கு தான் செலவிடுவேன்.
அதிலும் முக்கியமாக என்னுடைய வாசிப்பு பழக்கம் கலவையான வாசிப்பு பழக்கம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். மிக முக்கியமாக என்னுடைய வாசிப்பு பழக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் மொழிபெயர்ப்பு நூல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அன்றைய காலகட்டத்தில் தமிழில் வந்திருந்த மலையாள இலக்கியங்கள், அதே போல் வங்க இலக்கியங்கள், தெலுங்கு இலக்கியங்கள் எல்லாவற்றையும் நான் தேடி தேடி படித்தேன். இங்கு இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் கூட அதுதான். NBT புத்தகம் ஒன்று உங்கள் கையில் கிடைக்கிறது என்றால் தயவுசெய்து அதை நாளைக்கு படிக்கலாம் என்று விட்டுவிடாதீர்கள். உடனடியாக அதை நீங்கள் படித்து விடுங்கள். சாகித்ய அகாடமியினுடைய பழைய நூல்கள் கிடைத்தால் உடனடியாக நீங்கள் வாசித்து விடுங்கள். அந்த அளவிற்கு மிக அற்புதமான நூல்களையெல்லாம் தேடி படிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது எனக்கு கிடைத்தது. தேடி தேடி படிப்பது, நிறைய படிப்பது. அப்படி படிக்கிற காலகட்டத்தில்தான் எனக்கு இம்மாதிரியான ஒரு அறிமுகம் வருகிறது. தலித் இலக்கியம் என்கின்ற ஒரு அறிமுகம், தலித் இலக்கியம் என்கின்ற ஒரு அறிமுகம் வந்த பிறகு நான் நிறைய கதைகளை படிக்கிறேன். பாமாவனுடைய கதைகள், சிவகாமி அவர்களுடைய கதைகள், விழிப்பா இதயவேந்தன் அவர்களுடைய கதைகள், பாப்புலோ அருவிக்குயில் அவர்களுடைய கதைகள், ரவிக்குமார் அவர்களுடைய கதைகள், இப்படி நிறைய படிக்கிறேன். அதற்கு முன்பாக படித்தது நிறைய மார்க்சிய நூல்கள், அதை முக்கியமாக நான் சொல்லியாக வேண்டும். மலரும் சருகும், பஞ்சும் பசியும், இப்படி நிறைய மொழிபெயர்ப்பிலிருந்து வந்த நிறைய நூல்கள். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு நூலையும் நான் படித்தேன். அது தெலுங்கிலே இருந்து தமிழிலே வந்த கல்யாணராவ் அவர்களுடைய நாவலான தீண்டாத வசந்தம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். இந்த நூலெல்லாம் ஒரு பெரிய ஆவேசத்தை என்னுடைய மனதிலே உருவாக்கின, பெரிய ஆவேசம். நீங்கள் ரவிக்குமாருடைய அந்த கவிதை இருக்கிறதே, காடாக சம்பு கரையோரம் அடர்ந்திருக்கும், முதலை பூண்டு நீந்தி வர அங்கங்கே நீர் சிரிக்கும், காலையிலும் மாலையிலும் சிவன் பார்க்கும் ஊர்க்குளத்தில் மாடு குளிப்பாட்டலாம், பீத்துணி அலசலாம், குண்டி கழுவலாம், நாங்கள் மட்டும்தான் தண்ணீர் மொள்ளக்கூடாது என்று ஒரு கவிதை அவர் எழுதியிருப்பார். அப்போ இந்த கவிதை நான் வந்து படிக்கிறேன் அந்த பிணத்தை எரித்திய வெளிச்சம் புத்தகத்தில். அதே போல் இனி இதழில் மங்கள் ரத்தோட் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன், அவன் எழுதிய ஒரு கவிதை. பாபா சாஹேப் அவர்கள் ஒரு ஊர்வலத்தை நடத்தி கொண்டு போகிறார். அவர்கள் போய் மகத் குளத்தின் அருகே நிற்கிறார்கள். அங்கே பாபா சாஹேப் அவர்கள் இறங்கி தண்ணீரை அள்ளி குடிக்கிறார். அப்போ மங்கள் ரத்தோட் அதை எழுதுகிறான், ஓ பாபா சாஹேப், நீர் அள்ளி குடித்த நீரால் எங்கள் நூற்றாண்டின் தாகம் தீர்ந்தது என்று எழுதுகிறார். இந்த மாதிரியான எழுத்துகள். இன்னொன்று ஒரு மொழிபெயர்ப்பு, அது ரவிக்குமார் அவர்கள் செய்த மொழிபெயர்ப்பு கவிதை தான். அது மிக வெளிப்படையான வசவு சொற்களை கொண்டு எழுதப்பட்ட ஒரு கவிதை. அந்த கவிதையே, இந்த கவிதை பிரசுரமானது, அதனால் நான் அதை சொல்வதனால் நீங்கள் சங்கடப்பட வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மொழி நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டிய ஒரு மொழி தான். அந்த முதல் வரியே எடுத்த உடனே அந்த கவிதை எப்படி தொடங்குகிறது, ஒரு நாள் நான் அந்த தாயோழி கடவுளுக்கு சாபமிட்டேன். இப்படி தொடங்கி தேவடியா மகனே, ஒரு கிண்ணம் கஞ்சிக்காக ஒரு வண்டி மரக்கட்டைகளை நீ பிளந்திருக்கிறாயா, இப்படியே அவர் கேட்டுக்கொண்டே போகிறான் அந்த கேள்வி. நண்பர்களே, ஒரு இளமையான ஒரு காலகட்டம், அந்த வயது, தீவிரமாக புத்தகங்களை படித்து கொண்டிருக்கிறேன். இந்த கவிதையை படித்த உடனே சுக்கு நூறாக உடைந்து போறேன், நான் நிர்மூலமாகிவிட்டேன் என்றுதான் என்னால் சொல்ல வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் கேள்வி கேட்பது, சகட்டுமேனிக்கு கேள்வி கேட்பது, அந்த கேள்விக்கு யாருமே தப்ப முடியாது. என்னுடைய அம்மாவை அடிக்கின்ற என்னுடைய தகப்பன்
அவன் தலித்தாக இருந்தாலும் சரி. என்னுடைய தகப்பனுக்கு வேலை தரக்கூடிய முதலாளி அவன் பெரும் பணக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது நான் போய் தொழக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி அவனுக்கு அவன் என்னதான் எனக்கு குறி சொன்னாலும், மந்திரங்கள் தந்தாலோ அல்லது எதிர்காலத்தை சொன்னாலும் சரி, எவனுமே எனக்கு கல்வி தந்த ஆசிரியர் யாருமே அதற்கு தப்ப முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு நான் வந்தேன். அப்போ தொடர்ந்து படிக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள் தான் என்னை தீவிரமாக எழுத்தை நோக்கி தள்ளியது. நண்பர்களே, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நடு இரவு 2 மணி எழுதியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல். எழுந்து உட்கார்ந்து கொண்டு தீட்டு குறுநாவலினுடைய ஒரு சாப்டரை உட்கார்ந்து நான் எழுதுகிறேன். அப்போ அந்த அளவிற்கு ஒரு பெரிய உந்துதல் தீட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை வாங்கி தந்தது. மிகப்பெரிய பெயரை தமிழ்நாட்டில் கொஞ்சம் கர்வமாகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த குறுநாவல் ஏற்படுத்திய அதிர்வலையைப் போல வேறு எந்த நாவலாவது ஏற்படுத்தியிருக்குமா என்பது எனக்கு சந்தேகம். அந்த அளவிற்கு 1997 கணையாழி இதழிலே அந்த குறுநாவல் வெளியானது, தீட்டு. நண்பர்களே, அது நான் பார்த்த வாழ்க்கை. நான் பார்த்த வாழ்க்கை மட்டுமல்ல, நானே அந்த கதைக்குள் இருக்கிறேன். அந்த கதை நடக்கிற கண்டோன்மெண்ட்டில் தான் நான் படித்தேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களோடும் நான் பேசியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த கதையில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், பெண் பாத்திரங்கள் எங்கள் ஊரிலிருந்தும் போயிருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் யார் எழுதுவது? நிச்சயமாக அழகு பெரியவன் மட்டும்தான் எழுத முடியும், அவன் தான் எழுத வேண்டும். எல்லாரும் எல்லாவற்றையும் எழுதுவது கிடையாது. என்னதான் உங்களுக்கு வெளிப்படையான உணர்வுகள் இருந்தாலும், விமர்சன பகுதியிலே நான் அதற்காக சில விஷயங்களை நான் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலில் உங்களுக்கான மன துணிவு. தந்தை பெரியார் அவர்கள் ஐரோப்பிய பயணத்தை மேற்கொள்ளுகிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கும் புகைப்படங்கள் இருக்கின்றன. அங்கு நிர்வாண கிளப்பில் போய் அவர் நிர்வாணமாக இருந்திருக்கிறார், படங்கள் எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பெரியாருடைய தொகுப்பில் அது இருக்குது. இந்த மன துணிவு யாருக்காவது வருமா? யாருக்குமே வராது. மன துணிவு என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டற்ற நிலை. உங்களை தூக்கி அப்படி வச்சுட்டு நீங்கள் தூரம் நின்று உங்களையே பார்க்கறது, அப்படியான ஒரு மனநிலை இருந்தால்தான் இது சாத்தியமாகும். ஆனால் இந்த மனநிலை இல்லாமல் இருப்பதனால்தான் இந்தியா இன்னும் இந்தியாவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சாதிய இந்தியாவாகவே இது இருக்கிறது. அதிலே ஒரு அங்குலம் நாம் முன்னேறி இருக்கிறோமா என்று கேட்டால் ஒருவேளை முன்னேறி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு அங்குலம் 1 கிலோமீட்டராக, இந்த ஒரு அங்குலம் 1 மைலாக, இந்த ஒரு அங்குலம் 1 நாட்டிக்கல் மைலாக என்றைக்கு மாறும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் தான் நான் எழுத தொடங்கினேன். நண்பர்களே, எனக்கு நான் எழுதியது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை தான், என்னுடைய உறவினர்கள் வாழ்க்கை, என்னுடைய கிராமத்தார் வாழ்க்கை, தோழரவர்கள். என்னுடைய அந்த சிறுகதையை பற்றி சொல்லுகிற போது, பூவரசம் பிபி அந்த கதையை பற்றி சொல்லுகிற போது பன்றி வளர்ப்பதை குறித்த அந்த குறிப்புகளை சொன்னார். அருந்ததியர்களாக இருக்கக்கூடும் இது என்று அவர் ஒரு அபிப்பிராயத்தை வெளியிட்டார். அது அருந்ததியர்கள் அல்ல, என்னுடைய பக்கத்து வீட்டில் பன்னி வளர்த்துட்டு இருந்தாங்க. அவரை நாங்கள் மாமா மாமான்னு தான் கூப்பிடுவோம், அந்த அவங்கள வந்து அத்தைன்னு கூப்பிடுவோம். நான் ஸ்கூலில் போயிட்டு மலையடி வாரத்தில் ஒரு படிக்கிற போது மரத்தடியில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து பன்னியும் படுத்துருக்கோம். அங்கே குறவர்கள் நிறைய இருந்தாங்க, அவங்க பன்னி வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் கிளாஸில் பன்னியும் சேர்ந்து படிச்சிச்சு. அப்படிதான் சொல்லணும், அது தவறாக நான் தாழ்வாக சொல்லவில்லை. அப்போ சக விலங்குகளோடு மிக கவனமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. காலையில் நான் வந்து மதுரையில் இறங்கி ராஜபாளையம் பஸ் ஏறினேன். ஒருத்தர் குறுக்க பஸ்ஸை போட்டார்,
நான் ஏறி உட்காந்துருக்கிற பஸ்ஸு கண்டக்டரு எரும மாடு எடா வண்டி அப்படின்னு சொன்னார். முன்னாடி இருக்கிறவருக்கு குறுக்க குறுக்க மறுக்க மறுக்க போடுற நான் எப்படி வண்டி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி அவர் எரும மாடுன்ற வார்த்தையை குறைந்தது 10 முறைக்கு மேலாவது பயன்படுத்தினார். ஒருவேளை ரெண்டு பேருமே நண்பர்களாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் யாரையும் திட்டுறதுக்கு பசு மாடு வெள்ளை மாடு அப்படின்னெல்லாம் நம்ம திட்டுறதே கிடையாது. எருமை மாடு அப்படின்னு நம்ம திட்டுறோம். ஏன்? அதனுடைய நிறம் இழிவாக நமக்கு தெரிகிறது. பன்றியினுடைய அவதாரமாக ராமனே இருந்தாலுமே கூட, பெருமாளே இருந்தாலுமே கூட, அவருடைய அவதாரங்களில் ஒன்று, கிருஷ்ணனுடைய அவதாரங்களில் ஒன்று என்று இருந்தாலுமே கூட, நாம் பன்றியை இழிவாகத்தான் கருதி கொண்டே இருக்கிறோம். அப்போ இப்படி நாம் பயன்படுத்துகின்ற அந்தந்த உவமைகள் அல்லது வசவுகளில் கூட ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனமாக நாம் இருந்து சாதியத்தை நிலைநாட்டி விடுகிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி தான் நான் எழுத வந்தேன் தோழர்களே. நேரம் கருதி மிகச் சுருக்கமாக ஒரு 4-5 விஷயங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதற்கு பிறகு ஒருவேளை கேள்விகள் இருந்தால் நாம் பேசலாம். நண்பர்களே, என்னுடைய எழுத்து பார்வை என்பது என்ன? இதற்கு முன்பு இங்கு இதே நிகழ்ச்சியில் பேசிய கோடங்கி அவர்களுடைய நூலை எனக்கு காலையில் கொடுத்தாங்க. அவர் வந்து பேசுகிற போது ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், பிறகு உலக இலக்கியம்தான், பிறகு நாவல் உலக இலக்கியம்தான் என்று சொல்லியிருந்தார். இலக்கியம்தான் அப்படின்னு இல்லை, அதுதான் இலக்கியம், உலக இலக்கியம். தமிழிலே அப்படி ஒரு மோசமான ஒரு பார்வை இருக்கிறது. நண்பர்களே, இங்கு புராணங்களை இலக்கியங்கள் என்று கருதுகிறார்கள், இதிகாசங்களை இலக்கியங்கள் என்று கருதுகிறார்கள், உங்களுக்கு சற்றும் தொடர்பில்லாத விஷயங்களை மாபெரும் இலக்கியங்களாக போதிக்கிறார்கள். அதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது என்றால், இங்கே நீங்கள் ஒரு மாதிரியான கற்பிதங்களை நோக்கி நகர்கிறீர்கள் அல்லது தத்துவார்த்த விஷயங்களை நோக்கி நகர்கிறீர்கள். என்னை கேட்டால், எளிய மனிதனின் வாழ்க்கை நேர்மையாக எழுதப்படுகிறது என்றால் அதுதான் தோழர்களே உலக இலக்கியம், அதுதான் உலக இலக்கியம். உலக இலக்கியங்களை நீங்கள் படித்தால் அதிலே எளிமை நிரம்பி இருக்கிறது. நீங்க அங்கிள் டாம்ஸ் கேபின், அமெரிக்காவில் ஒரு நாவல் 800களில் வந்தது, அதுதான் புரட்சிக்கு மாபெரும் வித்திட்டது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கருப்பின மக்களுடைய விடுதலைக்கு கையெழுத்து போடுவதற்கு அப்ரஹாம் லிங்கனை உந்தி தள்ளியது அந்த நாவல் தான். அது தமிழ்லையும் கிடைக்குது நமக்கு. அந்த காலகட்டத்திலேயே ஒரே ஒரு வாரத்திலேயே அது 3 லட்சம் பிரதிகளோ ஏதோ விற்றதாக குறிப்புகள் இருக்கிறது. அங்கிள் டாம்ஸ் கேபின் அது எதை பற்றி எழுதியது? ஒரு வெள்ளையனுடைய ஒரு பண்ணையிலே வேலை செய்து கொண்டிருந்த கருப்பின மக்களை அந்த வெள்ளையன், டாம் அங்கிள் என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளையன் விடுவிக்கிறான். சேர்த்தே நான் இன்னொன்று சொல்லுகிறேன், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய வெப் சீரீஸ் பார்ப்பீங்க. நான் ஒரு வெப் சீரீஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்க. அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடு என்று ஒரு வெப் சீரீஸ் இருக்கு. 2 எபிசோடு என்னால் பார்க்க முடியல, 2 எபிசோடு பார்க்க முடியல என்னால். அது ஒரு நாவலிருந்து உருவானது. கருப்பின மக்களை விலங்குகளை விட மிக மோசமாக வெள்ளையர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களாக அவை இருக்கின்றன. அம்பேத்கருக்கு மிகவும் பிடித்த நூல் என்று கேட்கிற போது ஃபார் ஃப்ரம் த மேடிங் க்ரௌட் என்று ஒரு நாவலை அவர் சொல்லுகிறார். அது லண்டனில், லண்டன் சுற்றியிருக்கக்கூடிய இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு எளிய சம்சாரியை பற்றி, ஒரு விவசாயியை பற்றி எழுதப்பட்ட நாவல். நான் இந்த இடத்துலருந்து தான் என்னுடைய கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் உங்களிடம். நாம் இன்றைக்கு இங்கு எந்த இலக்கிய பிரதியை மிகச்சிறந்த பிரதியாக சொல்லுகிறோம் என்று சொன்னால், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுங்க? இவர் யோசிச்சுட்டு எதை சொல்லுவார் தெரியுமா? இதில் என்னங்க சந்தேகம், எனக்கு விஷ்ணுபுரம் தான் ரொம்ப பிடிச்சது, அதுதான் மாபெரும் இலக்கிய பிரதின்னு சொல்லுவார். அங்கிருந்து தான் வீழ்ச்சிகள் தொடங்குகின்றன தோழர்களே, அங்கிருந்து தான் தொடங்குகின்றன. சக மனிதனை பற்றி எழுதாமல் உனக்கு தெரியாத ஒரு உலகத்தை எழுதிய அந்த நூலை நீ தூக்கி வைத்து கொண்டாடுகிற அந்த தருணத்திலே தான் நீ அழகிய பெரியவனை படிக்காமல் போகிறாய்.
அழகிய பெரியவன் 30 வருஷமா எழுதிட்டு இருக்கான். என்னுடைய முதல் சிறுகதை 1988 வந்தது. அப்படின்னா நான் எழுத வந்து எவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்க. இப்போ நான் எழுதிட்டு தான் இருக்கேன். உயிர்மையில் என்னுடைய நாவல் தொடர் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, ஊரல் என்று சொல்லி. 2 மாதங்களுக்கு முன்பு நினைவோடை நனவோடை என்று சொல்லி நகலனுடைய ஒரு கதை தலைப்பை வைத்து ஒரு சிறுகதை இதில் நீலம் இதழில் வந்தது. மணல் வீடு இதழில் படிக பாடல் என்று ஒரு சிறுகதை ஒரு இதழுக்கு முன்பு வந்தது. எழுதி கொண்டே தான் இருக்கிறான் அழகிய பெரியவன். நீங்கள் படிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு அழகிய பெரியவன் குற்றமாகவே முடியாது. அந்த இடத்தில்தான் தமிழினுடைய விமர்சன பார்வை அங்குதான் வருகிறது. தொடர்களை என்ன, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை பற்றி எழுதுவதுதான் கவிதை. எழுத்து தொடங்கி வைத்தது அது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை பற்றி எழுதுவதுதான் கதை. இப்படியாக தொடங்கி ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி, எளிய மக்களை பற்றி, உங்களுடைய சக மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் எழுதாமல் போன அந்த விளைவு இருக்கிறது. எழுதியதை இங்கே கொண்டாடவில்லை, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ என்ன, இங்கே ஒரு பார்வை உருவாக்கினாங்க, அந்த பார்வையின் வழியாக ஒரு மோனோபாலி என்பது போய்கொண்டிருக்கிறது. இங்கே அதற்கு எழுதுகிறவர்கள் ஒரு காலம் பொறுப்பாக மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆனால் என்னை கேட்டால் நான் மிகச்சிறந்த எழுத்தாளன், என்னை விட உலகத்தில் வேறு சிறந்த எழுத்தாளன் இல்லை என்று என்னால் மார்த்தட்டி சொல்லிக்கொள்ளக்கூட முடியும். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் தவறு ஒன்றும் இல்லை, என்னுடைய எழுத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ இது எங்கிருந்து இந்த பிரச்சனை தொடங்குகிறது என்றால் பார்வையிலிருந்து தொடங்குகிறது. அப்போ என்னுடைய அரசியல், என்னுடைய பார்வை என்ன, நான் வாழ்க்கையை வாழ்க்கையாக எழுத வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதை அழகியல் பூர்வமாக முன்வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு சின்ன குடிசை நான் வாழறது, ஆனால் நிச்சயமாக அதுக்கு முன்னாடி ஒரு சாணம் தெளித்து ஒரு கோலம் போட்டால் அதனுடைய அழகு என்பது முற்றிலும் வேறு. எழுத்து என்பது ஒரு கிராஃப்ட், அது ஒரு கலை. எப்படி நீங்கள் ஒரு நாற்காலியை அளவெடுத்து இழைத்து 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 அதை கச்சிதமாக உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்களோ, அதிலே ஒரு அழகுணர்ச்சியை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீர்களோ, கொண்டு வர நினைக்கிறீர்களோ, அப்படித்தான் எழுத்திலுமே. வாசிக்காமல் தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாசிப்பு பிரதிகளை ஒருவன் வாசிக்காமல், யோசிக்காமல் ஒருவன் எழுதினால் அது நிச்சயமாக எழுத்தாகவே இருக்காது. அந்த அடிப்படையிலே நான் என்னுடைய இலக்கியத்தை, மக்கள், நான் பார்த்த மக்களுடைய வாழ்க்கையை, நான் வாழ்ந்த வாழ்க்கையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான், அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பகிர்வு. அதற்கு பிறகு அது ஒரு பதிவாக மாறுகிறது, அது ஒரு பதிவாக மாறுகிறது என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு திருக்குறளை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய வேண்டும். வள்ளுவர் எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு கவிஞன். அவன் சொன்னதை போல் யாருமே உலகத்தில் பல விஷயங்களை சொன்னதே இல்லை. ஒரே ஒரு திருக்குறள் தான், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று ஒரு இடத்துல வந்து வள்ளுவர் சொல்கிறார். அறிவுன்னா அதில் இலக்கியமும் சேர்ந்தது தானே. பிரீதியின் நோயை உங்களுடைய நோயாக நீங்கள் கருதி கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கு அறிவுக்கு இடமே இல்லை என்று சொல்லுகிறார். இலக்கியத்திற்கு அங்கு இடமே இல்லை. நான் பிரீதியின் நோயை என்னுடைய நோயாக பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களையும் என்னை வாசிக்கிறவர்கள் பிரீதியின் நோயை தன்னுடைய நோயாக பார்க்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய ஒரு எழுத்தியனுடைய அடிப்படையாக இருக்கிறதாக நான் கருதுகிறேன். உறுதியாக இன்னொன்றை நான் தோழருக்கு சொல்லணும். ரொம்ப எனக்கு பிடிச்சமான கதைகளே அவர் வந்து சொன்னார். நான் எழுதின கதைகள்லையே வீச்சம், பூவரசம், பிப்பி, குறி, தோப்பு, அம்மா உழைப்பதை நிறுத்தி கொண்டார், தீட்டு, இந்த கதைகள் எல்லாமே எனக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை உருவாக்கி தந்த கதைகள். அதே போல் அன்றாடம் கதை. ஏன் ஒரு மனிதனுக்கு அவன் வன்முறையாளனாக எப்போவுமே வன்முறையாளனாக தான் இருக்கணுமா என்ன? ஒரு குழந்தை பார்க்குற போது அவனுக்கு ஒரு மாற்றம் வரதானே செய்யும். நிறைய கொலைகளை செய்த ஒரு மனிதன், ஜூனியர் உடலில் ஒரு தொடர் கூட அது வந்தது.
உலகின் மாபெரும் கொடூரமான கொலைக்காரர்கள் என்று சொல்லி ஒரு தொடர். அதில் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து கொண்டு நிறைய கொடூரமான கொலைகளை ஒருவன் செய்கிறான். ஒரு கட்டத்தில் சொந்த மைத்துணியை அவன் கொன்று விடுகிறான். அதனால் அவனுடைய மனைவி வந்து அவனுக்கு எதிராக மாறி விடுகிறான். அந்த மனைவி அவன் வந்து ரொம்ப நேசிக்கிறவன், கொலைகாரன், நிறைய கொலைகளை செய்தவன். அப்போ தனிமை சிறையில் அவன் இருக்கிறான். அப்போ நான் என்னுடைய மச்சினச்சியை கொன்னு யார் உங்களுக்கு சொன்னது? உன் மனைவி தான் சொன்னா அப்படின்னு அவன் ஒவ்வொன்று நொறுங்கி அழுறான். அவனுடைய லவ் அந்த இடத்துல, நான் நேசித்த என்னுடைய காதலி தான் என்னை காட்டி கொடுத்து விட்டாளா என்று சொல்லி. கொடூரமானவர்களுக்கும் இதயம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவர்களுடைய பார்வை சில இடங்களில் கெட்டி தட்டி விடுகிறது. அதுதான் அந்த அன்றாடம் கதையில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நான் கருதுகிறேன். அப்புறமா இந்த சினிமாட்டிக் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது வாசகர்களுடைய கருத்து, அதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்வதற்கு இடமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சினிமாட்டிக்ன்றதை நான் கேவலமாகவும் நினைக்கல, அது பல இடங்களுக்கு போய் சேர்கிறது. ஒரு கருத்தை வந்து அவ்வளவு அற்புதமாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ நான் சினிமாவிலையும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் அதை முக்கியமாக வலியுறுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த அளவில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். மிகுந்த மனநிறைவோடு நான் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.